மாலத்தீவுக்கு போறதுக்கு எதுவும் மாத்தி வைக்க போறாங்களா என்னன்னு தெரியல. நான் ரெண்டு நாளா போய் பேங்க்ல பார்த்தேன், புது தான் ஒரு மனுஷனா நீங்க உணர்வீங்க. இந்த மனுஷனா உணர்வோம் அப்படிதான் இருக்கா. மண்டே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு அதான் குளிச்சு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் கிளம்புறேன். அதுக்குள்ளே பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ் டோஸ்ட்டு வாங்கிடுச்சு. இதுக்கு பேர் நம்ம ஊரில் பண்ணா பண்ணுன்னா எல்லாத்துக்கும் சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுவோம்? ப்ரெட்டு, ப்ரெட்டுன்னு சொல்லுவோம்ல, அதில் ஒயிட்டு வேணுமா? ஐஸ் டோஸ்ட்டு, ஐஸ் டோஸ்ட்னா ஒயிட் கலரை கொண்டு வரணும். அதே பொன்னி இல்லை ப்ரௌன் சொன்னாங்கன்னா அந்த கோதுமை மாவில் செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பா, எனக்கு வர பல்லு ஒரே கரை தெரியுற மாதிரி ரொம்ப தெரியுது, நேரில் பார்த்தா கம்மியாக தெரியுது. மருந்து வாங்கி வச்சுருக்கேன், சரியாகும். இருங்க, பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இதோ நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஓகே? ஜூரி அழகினிஜி, ஜூரி வரல, ஜூரி ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு போகுது. சரியா ஃப்ரெண்டு, ஓகே. அது இப்போ சாப்பிட்டு வரதுல அன்சர்களில் போய் முந்தானத்தை கொண்டு போன மீன் மண்டையே ஃப்ரிட்ஜில் இருக்கு, இன்னும் அதையே ரெடி பண்ணல. அதுக்குள்ளே மறுபடியும் மீன் மண்டை இருக்குது சார், போய் வந்து எடுத்துகிட்டு போண்டாப்புல. அப்புறம் அன்சாரிக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும், ஒரு ஆள் கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துச்சு. அதையும் போய் அன்சார்கிட்ட கொடுத்துட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு அதுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுறேன். வாங்க போகலாமா? ஓகே, இன்றைக்குள்ளே ரொட்டீனை பார்ப்போம். நேற்று எப்படி வீடியோ நல்லா இருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. நிறைய பேர் நேற்று செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, மச்சானம் அந்த பயணம் ஓவர் சீனு. வண்டியை வெளியிலே போயிட்டேன், ஒரே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கோ, பசிக்குது, சீக்கிரம் வாங்கிட்டு வா, காலேஜுக்கு வேறு டைம் ஆகுது, 11:40 காலேஜுக்கு போகணும். ஆல்ரெடி இங்கேயே 11:40 ஆகிடுச்சு, நானே குளிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்போ அந்த பொண்ணு சொல்லும் போது. ஓகே நண்பா, டீ கடைக்கிட்ட போயிட்டு டீயை வாங்கிட்டு சந்திப்போம். ரொம்ப பில்டிங்கு, ஃபஸ்ட்டு ஹோட்டலு, அதுக்கு அடுத்தது இதுதான் பில்டிங்கு. இதுலேருந்து ஸ்மார்ட்டு காஃபி, அதுக்கு அடுத்தது ஒரு வீடு, தனி வீடு, அதுக்கடுத்து ஒரு டபுள் ரோடா. அந்த டபுள் ரோடு முடிஞ்சு ஏய் வந்து மோதிராதரா கிளவா, அன்னைக்கு இப்படி தான்டா டோரை ரெண்டே காலி பண்ணி விட்டது. சரி கடை ரைட் சைடில் வந்துருச்சு பாருங்க. ஒரு டீயை ஒன்று வாங்கிக்கிட்டு கார் கிடக்கா, ஆஹா கார் கிடக்குது. பொண்ணை காலேஜில் விட்டுட்டேன், இப்போ தான் பொண்ணு சொல்லிட்டு போகுது. மேடம் மழுதி மழுதின்னு பேசிட்டு வந்தாங்க. என்னடா நேற்றுலேருந்து கூட பாஸ்போர்ட்டையும் நான் தான் கொண்டு போய் கஃபில்ட்ட கொடுத்தேன், எனக்கு ஒன்றுமே தெரில மேடம் பாஸ்போர்ட்லாம். பார்த்தா லாஸ்ட்டில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை பத்திரம்லாம் என்ன சரியாக தெரில, மழுதி மழுதின்ட்டுக்கிட்டு வந்தாங்க. என்னடி மழுதி மழுதின்னு பேசுகிற அப்படின்னு சொல்லி என் பெரிய பொண்ணுகிட்ட கேட்டேன். மாமா அதாவது எங்கள் அம்மா மாலத்தீவுக்கு போதான், மழுதி மழுதின்னு. அதாவது இவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஹிந்தி இந்தியாங்கிறதுக்கு ஹிந்தி, பாகிஸ்தானி, சிலங்கி, இப்படி தான் அந்த லீங்கி லீங்கின்னு அந்த லாஸ்ட்டில் வரும். இப்போ ஜெர்மன் நம்ம சொல்லோம்ல அலுமானி, சைனாக்கு ஷீனி, அமெரிக்கி, இந்த மாதிரி தான் அவங்க எல்லா வார்த்தையும் வேலை யூஸ் பண்ணுவாங்களா. இது மாதிரியே சொல்லும் போது மழுதி மழுதி மழுதினவுனா என்னடா மழுதினா மாலத்தீவா, எனக்கு ஒரு சந்தேகம் வச்சு. லாஸ்ட்டில் பார்த்தா மலச்சி மலச்சி மாலத்தீவுங்கிறா, நான் மழுதி மழுதிங்கிறாங்க அவங்க, மாலத்தீவை தான் மழுதி மழுதின்ட்டு. இப்போ மேடம் மேடம் ஃப்ரெண்டு கஃபீலோட தங்கச்சி இவங்க எல்லாரும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எத்தனை பேர் அதோட ஜாயிண்ட் அடிக்கிறாங்கன்னு தெரில. சிங்கிளாக லேடிஸாக அவங்களாம் போகிறாங்க, மேடம் மேடம் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஏஜில் கஃபீல் இல்லை அவங்க ஒண்டியும். பொண்ணு ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சவுடனே மஹ்ரபி, மஹ்ரபின்னு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு பக்கத்து வீட்டில் நம்ம இல்லை போய் ஜாமான் எல்லாம் பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் பூனை எல்லாம் கொடுத்தமே, அந்த வீட்டில் ஃப்ரெண்ட் அந்த வீட்டு பிள்ளையோட போகிறதுக்கு பிளான் பண்ணி, அந்த பிள்ளை 12ஆம் தேதி கன்ஃபார்மாக போகுது, அதுக்குள்ளே இவங்க அப்பாட்ட எல்லாம் கேட்டு நானும் அங்கே போகிறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வருது நண்பா. பார்த்துங்க கிளம்புனாலும் கிளம்போம், இப்போ தான் நம்ம ஏரியாவிலேருந்து வீட்டுக்கு போய்ட்டு. ஆஹாஹா மீனை போய் கொடுத்துட்டு வந்துடலாம் பார்த்தேன். ஆ பேசிக்கிட்டே என்கிட்டனே யூட்டன் கிட்டன்னு இருக்குது. சட் சரி, அடுத்த இதில் போய் ஒரு யூட்டன் அடித்து மீனை கொடுத்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் நண்பா.
ஓகே மச்சான் ரூமுக்கு தான் போகிறேன், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இங்கெல்லாம் வரணும் நண்பா, 5 ரூபா கடைக்கு வந்து ஜாமான் வாங்கிட்டு போகணும். இங்கே அதுதான் 5 ரூபானா 5.75 ரூபா அந்த ஜாமான். வந்து ஏதாவது ஜாமான் நகை வெட்டி ஏதாவது ட்ரெஸ்ஸிங்ஸு கிடக்குதான்னு பார்த்து பொறுக்கிட்டு போக வேண்டியதான் ஊருக்கு போகிறதுக்கு. பார்ப்போம். நேற்று ஒரு 500 ரியாலில் நான் 130 ரியாலில் ஜாமான் வாங்கி கொடுத்து போயிடுச்சு, பாக்கி கிடச்சது 370 ரூபா. சரி, அது கூட கிடைக்காத அல்ஹம்துலில்லா. ஓகே, ஒரு நேரம் மச்சான்ட்ட போய் அந்த மீனை கொடுத்துடணும். இன்றைக்கி நல்ல மீன் மண்டை, பெரிய மண்டை நண்பா, ஒரு 5 மண்டை கறியோடு இருக்குது, பொறிச்சிட வேண்டியதான். இன்றைக்கி மச்சான்ட கொடுத்துட்டு போயலான்ட்ருக்கேன் நண்பா. இப்போ தான் பிள்ளைங்கள்லாம் கொண்டு வந்து ஸ்கூல்லேருந்து இறக்கி விட்டேன், மேடம் தான் வந்துருச்சு நினச்சிட்டேன். மேடம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி 200 தாள் புது தாள் பாருங்கள், 200 தாள் இப்போ கொஞ்ச நாளாக புழங்கிட்டு இருக்கு, முன்னாடி கிடையாது, இப்போ தான் இடையில வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய எஸ் இருந்திருக்கு, நான் வந்ததுலேருந்து 200 தாள் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். 1000 ரூபாய்க்கு 10 ரூபா தாளாக கேட்குறாங்க மேடம். எனக்கு என்னமோ இந்த மாலத்தீவுக்கு போகிறதுக்கு எதுவும் மாற்றி வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரில. நான் 2 நாளாக போய் பேங்கில் பார்த்தேன், புது நோட்டாக தான் வேணும்டாங்க, கிடைக்கல. அப்புறம் நம்ம போனால் ரெஸ்பான்ஸ் இருக்காது அந்த அளவுக்கு, சவுதிங்க போனால் தான் அந்த இது இருக்கும். மேடம் இப்போ இதை நம்மள்கிட்ட வச்சிருந்துச்சு, இன்றைக்கி காலைல வாட்ஸ்அப்பில் மேடம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பேங்க்கு இப்போ 2 மணிக்கு போனோம், பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு வந்துட்டு வீட்டில் வெயிட் பண்ண சாப்பிட போயிடாத ஜல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணால் கரெக்டாக அதே மாதிரி 2 மணிக்கு ஃபோன் அடிச்சிருச்சு மேடம். இப்போ வந்தோடனே மேடத்தை கூட்டிகிட்டு போகணும் நண்பா. எங்கே போகிறாங்க என்னன்னு தெரில. இந்த 1000 ரூபாய் மாற்ற போகிறாங்களா, இல்லை அவங்க பணம் போட்டு டெபாசிட் பண்ணிட்டு போக போகிறாங்களா என்னங்கிறதும் தெரில. நேற்று ஒரு வாட்டி பேங்க்கு போனேன், மிஷினில் பணத்தை போட்டுடலாம். இங்கே ஊர் மாதிரி பேங்கில் போய் எழுதி போட்டுக்கிட்டு மிஷினில் நின்றுக்கிட்டு போராடினேன். எப்போ போனாலும் எவ்வளோ வேணுமாலும் கொட்டி விட்டு லாக் பண்ணி தள்ளினோம்னா பணம் பாட்டுக்கு தர தரன்னு ஏறணும். பேங்கில் போய் செல்லான் போட்டு எழுதிக்கிட்டு செக்கு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இங்கே ரொம்ப ஈஸி, காசுலாம் ரென் பண்ணுறது ஒரு அளவுக்கு ஈஸியாக வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ஊரில் தான் பேங்க்லாம் ஏங்குறது ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, சென்ட் அடிச்சுட்டு வரல, கொஞ்சம் சென்ட் அடிச்சுட்டு வந்து வரல, கொஞ்சம் வாசமாக போவோம். என்னவே ஏ சரி, சாப்பிட்ற டயத்தில் என்ன டீ இது? 2 டீ பார்த்தீங்களா, பண்ண கொடுத்த 500 ரூபாய்க்கு எவ்வளோலாம் அலசியாக இருப்பாங்க. ஏண்டா இந்நேரம் மாறி இருக்குமே, இன்னும் திட்ட ஆரம்பிச்சிருக்குமே, ஏன் இன்னைக்கு இன்னும் திட்டல? கதவை முடிங்க போய் தான், இன்னொரு டீ எடுங்க. யார் உங்க வருவாரா? ஆ சாப்பிட்டு, ரெண்டு பேரோட அலிச்சாட்டியம் தாங்க முடியலையா என்னால், முடியலையா? வாங்க டீ சாப்பிடலாம். டீயா? எத்தனை மணிக்கு? நீ இப்போ தான் முழிச்சிருக்க, எங்களுக்கு காலையிலே முடிச்சு நாங்கள்லாம் டீ குடிச்சு சாப்பிட்டு மதியானம் சோறுத்திங்கும் போது நீ பேசாதீங்க சார். இப்போ டீ குடிச்சா தான் இன்றைக்கி அது ஒரு மனுஷனாக நீங்கள் உணர்வீங்க. இந்த மனுஷனாக உணர்வோம் அந்த டீயில் அப்படி தான் இருக்கா? இல்லைன்னா உங்களால் உணர முடியாதுங்க சார். ஒன்றும் சரிங்க. சரி, அப்போ டீ மதியான டைத்து குடிக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. கொஞ்சமாக குடிச்சிடணும், அதாவது எனர்ஜி வரும், அந்த எனர்ஜியோட தான் சோறுத்திங்க முடியும், இல்லாட்டி இங்கே வராது. தம்பி உன்ட்ட காசு காலையே அடிச்சுல, இப்போ சோறுத்திங்கும் போது பாரு ஒன்று என்ன எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி சர்பத்து குடிச்சிக்கோ. ஓகே, அப்ப சரி, அப்ப நான் டேங்க் அவன் கிடையாதுயா. இது சாக்லேட் கிட்கிட் வாங்கினியா? கிட்கிட்லாம் வாங்குறேன். ஆ, லோக்கல் ப்ராடக்ட் தான் வாங்குவேன். என்ன அது லோக்கல்? லோக்கல்னா என்ன வாங்குறேன்? அதான் இங்கே உள்ள தயாரிப்பு, குடிசை தொழில். இங்கே உள்ள குடிசை தொழில் இறந்த பழம் தான் வாங்கிதீங்க ஊர்ல, குடிசை தொழில் அதான். இங்கே உள்ள குடிசை தொழில துறையா? சரி போ. ரொம்ப டார்ச்சல் தாங்க முடியல மச்சான், அழிச்சாட்டியா. என்ன சாப்பாடு மச்சான் விவசாயிகள். இது ரசத்தை காட்டுங்க, இஞ்சி பூண்டு ரசத்தை. இஞ்சி பூண்டு ரசம் என்ன? இது இஞ்சி பூண்டு நல்லா தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா. டீ வாங்கும் போது நாங்கள் சீனியா போட வர மாட்டோம் கடையில். பாருங்க சக்கரை.
சக்கரை சக்கரை வாங்கி தான் போட்டு நாட்டு சக்கரை வாங்கி போட்டு தான் டீ குடிப்போம். அது சரி, ஹெல்த் அப்பதான் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். ஓடு மாஷல்லா மண்டே போட் நல்ல பெரிய மண்டையா சலீம் பாய் இன்னைக்கு வந்தது. போடுங்க அருமையான மண்டபை. சங்கரவா இல்லை பாறையா? பாறை ஓகே தானே? சரிக்கா, ஓசியில் தானே கிடைக்குது, கொஞ்சம் ஒரு நாளை ஆனமாக பொழப்பு ஓடுதுல. ஓகே தான், வா ரஜக் மீன் அல்லா அவ்வளோதான் அவ்வளோதான் மச்சான். ஊத்து மச்சான் ரசத்தை, மண்டையை கொட்டுங்க பாய் சென்டரில், எல்லாத்தையும் கொட்டுங்க பாய். எந்த பீஸ் உனக்கு வேணுமோ கறி பீஸா எடுத்துக்கோ, கறியா கேப்டியா அதை எடுத்துக்கோ. அது அத்தி கடையை மச்சாண்ட கொடுத்துருங்க, அதுதான் பிரட்டி திம்பாரு. தம்பிக்கு தான் முதல்ல ரசம் ஊத்துவேன். தான் நேற்று காசு வாங்கிட்டியே, அப்புறம் என்ன இன்னைக்கும் ஜாலரா போட்டுட்டு இருக்கான்ட்டு அல்பேக்கா? அப்போ நைட்டு நானும் வருவேன் மச்சான். எனக்கு போதும் மச்சான் ரசம், இஞ்சி பூண்டு ரசம் போதும், நீ சாப்பிடு. யோ போதியா வரியா இங்க சென், யோ இறங்க எனக்கு எல்லாம் பிடிக்குங்க. சென்டருக்கு போகும் மச்சான், சாப்பிடு மச்சான், நீ சாப்பிடு மச்சான். அந்த அழகை நான் பார்க்கணும் மச்சான். என்ன சொல்ற, உண்மையிலேவா? என்னன்னா பண்ண வேண்டியது இருக்கு பாரியா, அப்துல் அஜீஸை காலி பண்ண கூடாதுங்களா? நீ சாப்பிடு மச்சான், உண்மையான ரிசல்ட் நீ சொல்லு மச்சான். எனக்கு சம்பளம் இப்ப இல்லையா, ஊருக்கு போகும்போதுதான் மொத்தமா தருவான். நானும் சாப்பிடுவேன், எடுத்தோம்னா மீன். என்ன மச்சா அரிசி சின்னதா தெரியும், சொட்டு கூட கஞ்சா புண்ணி, தஞ்சாவூர் புண்ணி ரைஸா? இப்படிதான் இருக்குமா? இப்படிதான் இருக்கும். சரி, இதுலதான் பிரியாணி செய்வாங்க, கேரளா பிரியாணி. இந்த ரைஸ் தானே பாய்? அது மோட்டா என்ன பண்ண, சாயந்தரமா சாப்பிட்டு வந்த ஒரு நாலு மணிக்கு மேல வந்துட்டு மேடத்தை கொண்டு போய் ஜிம்முல விட்டேன். ஜிம்மு எல்லாம் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு ஏழு மணி இருக்கும், ஏழு ஏழரை மணி இருக்கும். படுத்தது தான் இப்போ தான் முழிக்கிறேன் நண்பா, எந்த டூட்டியுமே வரல. 9:40 ஆகிடுச்சு, எங்கேயுமே போகல. அதான் சரி, இதுக்கப்புறம் டியூட்டி வராது, அப்படியே படுத்துட்டு தூக்கம் வரல, முழிச்சது முழிச்சதாகிடுச்சு. போய் சாப்பிட்டு விட்டுட்டு தான் வரணும் நண்பா, அன்சர் கடைக்கு தான் போகிறேன். ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. சாரிங்களா, இன்றைக்கி எதுவும் டியூட்டி எதுவும் வரல. மச்சார் உங்களை சாப்பிட்டு வந்ததோடு உங்கள் எண்டு முடிஞ்சி, எதுவும் நினச்சிக்கணும். பாய், ஓகே, நாளைக்கு சந்திப்போம்.